வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077766. சிவாய நம. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, எல்லாரும் பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. இதெல்லாம் நிறைய நம்ம ஆட்டோ பின்னாடி படித்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து வா தொட்டு விடாதே, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ பொருள் வேண்டும். இந்த உலகம் எதை நோக்கி இயங்குகிறதுனா, பொருளை தேடி இயங்குகிறது. ஒவ்வொரு யுகத்திலும் மனிதன் அல்லது உயிரினங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கொண்டிருந்தது. முதல் யுகத்தில் தர்மத்தை பற்றி கொண்டிருந்தது. அடுத்த யுகத்தில் ஆசையை பற்றி கொண்டிருந்தது. அடுத்த யுகத்தில் மோகத்தை பற்றி கொண்டிருந்தது. இப்போ வந்து பசியை பற்றி கொண்டிருந்தது. அப்போ ஒரு ஒரு யுகத்திலும் உயிரினங்கள், மனிதன்னு இல்லை ஆணோ பெண்ணோ, புல் பூண்டு பூச்சியிலிருந்து புழுவிலிருந்து எல்லாத்துக்குமே பசிக்கும், எல்லாத்துக்கும் பசிக்கும். அப்போ எல்லாம் இறை தேடுகிறது. அப்போ நாம் எல்லாம் என்ன தேடுறோம்னா, இறை தேடுகிறோம், பொருள் தேடுறோம். இந்த பூமியில் வாழணும்னா பொருள் வேணும். இந்த பூமியை கடந்து மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை அடையணும்னா அங்கே அருள் வேணும். அப்போ இங்கே இருக்கும்போதே ஏதாவது நல்லது செஞ்சுட்டு இந்த மாதிரி நாலு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு சாமி நல்லா சொன்னாருங்க அப்படின்னு பண்ணாத ஒரு, அது வந்து அருள். நாலு பேர் வாழ்த்துவாங்க, ஒரு நாலு பேர் திட்டுவாங்க, அதுவும் உண்டு இருக்கிற வேலை இல்லை அப்படின்வாங்க. அப்போது அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை. மேலே போனோம்னா தர்மம் வேணும். இங்கே கீழ் உலகத்தில் வாழணும்னா பொருள் வேண்டும். இப்போது எல்லாருமே விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. முதலிடத்தில் உள்ளது நமது பொருளாதாரத்தின் முதலிடத்தை நோக்கி அப்படிங்கிறாங்க. இத்தனை 1000 கோடி ரூபாய் முதலீடு வந்தது. அப்போ எல்லாருமே பொருளை தேடி பணத்தை தேடி ஓடுகிறோம். ஏன் கடவுளே இப்போ பொருளை தேடி தான் ஓடுகிறார். திருப்பதியில் 2 நாள் உண்டியல் வசூல் 4 கோடி ரூபாய் சொல்கிறோமா இல்லையா? ஒரே நாளில் 5 கோடி 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்றோம். பழனிமலை முருகன் கோவில் 2.5 கோடி, திருச்செந்தூர் 1.5 கோடி. அப்போது இறைவனையை கூட பொருளை, இந்த கலியுகத்தில் வந்தாச்சுன்னா பொருளை தேடி தான் ஓடி ஆகணுன்றது, இதெல்லாம் ஒரு விதி. இதெல்லாம் உணர்வதற்கு ஒரு சக்தி வேணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் இது புரிஞ்சிடாது, அது புரியறதுக்கு ஒரு சக்தி வேண்டும். அப்போ மனித வாழ்க்கையில் வறுமை நீங்க வேண்டுமா, நிலையான செல்வம் இருக்க வேண்டுமா? நிச்சயமா நீங்க இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னாக்கா, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, தாமரைப்பூ. கோமதி சக்கரம், தாமரைப்பூ, வளம்புரி சங்கு. இந்த வளம்புரி சங்கு, சங்கு என்பதே ஓம்கார வடிவம் தான், அது யோனி வடிவம், அபிவிருத்தி. சரியா? அதான் விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சங்கு வளம்புரி சங்காக இருந்து, அந்த வளம்புரி சங்கில் கோமதி சக்கரத்தை போட்டு, அதோட வெள்ளியில் ஸ்ரீ சக்கரம், அதுவும் ஒன்று சேர்த்து, தாமரைப்பூவை பிரித்து வச்சு, தாமரைப்பூவில் அந்த தாமரைப்பூக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு, அது மேலே அந்த வளம்புரி சங்குடைய நாபி இருக்கு இல்லையா, அந்த நீட்டு கூர்மை பகுதி, அது வடக்கு திசையில் இருக்கணும், வடக்கு திசையில் இருக்கணும். சரியா? அப்போது அந்த மாதிரி வச்சு அந்த சங்குக்கு ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணிகிட்டே வாங்க. வர வாரம் வெள்ளிக்கிழமை அந்த சங்குக்குள்ளே என்ன இருக்கணும், கோமதி சக்கரம் இருக்க வேண்டும். அது 1 இருந்தாலும் ஓகே தான், 9 இருந்தாலும் ஓகே தான். வெள்ளியில் ஸ்ரீசக்கர காயின், அது எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஸ்ரீசக்கர வெள்ளி காயின் இது ரெண்டையும் அந்த சங்குக்குள்ளே போட்டு, வளம்புரி சங்கில் போட்டு, அந்த வளம்புரி சங்கு தாமரை பூவை, ஒரு தாமிர பாத்திரம், காப்பர் பிளேட்,
காப்பர் பிளேட் வச்சு அந்த காப்பர் பிளேட்டில் அந்த தாமரைப்பூ காம்பை தண்டை கிள்ளிட்டு அதில் உட்கார வச்சு அது மேலே இந்த இலைய சங்க வச்சு அதுக்கு அந்த லக்ஷ்மி பூஜை செஞ்சுட்டு வருவீங்கனாக்கா நிலையான செல்வம் நீடித்த செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அது கூட ஃப்ரெஷ் நோட்ஸ் 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு இந்த நோட்டுகள்லாம் வச்சு நோட்டு கட்டு வச்சு கூட ரூபாய் கட்டுக்களை வைத்து புதிய ரூபாய் கட்டுக்களை வச்சு பூஜை செய்வீர்களே ஆனால் நிச்சயம் அபரிமிதமான செல்வம் நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய செல்வம் நிலையான செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். இதை செய்து பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தானே, இதை செய்து பாருங்கள், பணம் அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.